மூணு மாசமா போன் பண்ணாரு, போனே எடுக்கல. மாவட்ட செயலாளருக்கு இந்த நிலைமை. மலைக்காப்பு நாட்டுக்கு சொல்ல கூட பேனர் போட்டு எல்லாம் செஞ்சுக்கிறேன், எல்லா எவிடன்ஸும் இருக்கு, எல்லாம் ஏன் காசு தான். நாம் தமிழர் ஏன் ஆதரிக்க வேண்டும், அந்த துண்டு அறிக்கை வச்சு நாட்டோட சென்னையில தேர்தல் பரப்புரை பண்ண அந்த எவிடன்ஸும் இருக்கு. இப்போ இவர் செயல்பாடு சரியில்லை, தொகுதி முன்னே வெளியே வந்துட்டாங்களா, இப்ப நகரமும் பூத்தில் இருக்கிற மொத்த பேரும் நாங்க வெளியே வரோம். தலைமை மீது அதிருப்தி தெரிவித்தும் தங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றும் நாம் தமிழர் கட்சியில் இருந்து பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கடந்த சில தினங்களாக விலகி வருகின்றனர். குறிப்பாக ரஜினி சீமான் சந்திப்புக்கு பிறகு நிர்வாகிகள் பலரும் கொதித்து போயுள்ளனர். நீங்கள் சென்று சந்தித்து விட்டீர்கள், எங்களால் பதில் சொல்ல முடியவில்லை என்று அதிருப்தியையும் வெளிப்படுத்தி வருகின்றனர். அப்போது திருப்பத்தூரில் வடக்கு மாவட்ட செயலாளர் தேவேந்திரன் உட்பட 10க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கடந்த மாதம் விலகினர். தொடர்ந்து மாவட்ட செயலாளர் மற்றும் தொண்டர்களுக்கு தலைமை உரிய பதில் அளிப்பதில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் கூண்டோடு விலகியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாணியம்பாடி நகர செயலாளர் ராஜ்குமார், நகர தலைவர் பரத் ஆகியோர் தலைமையில் 30க்கும் மேற்பட்டோர் கட்சி நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலகியதாக அறிவித்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சி உறுப்பினர் சங்கர் கணேஷ், சீமானின் செயல்பாடு சரியில்லாததால் 7 வருடங்களாக கட்சியில் பயணித்த தான் விலகுவதாக அறிவித்துள்ளார். 15 பூத்து மொத்தம் 48 பேர் போட்டு எல்லாம் ரெடி பண்ண 6 வருஷமா கட்சியில் தான் பயணிக்கிறேன். அது இல்லாம 24 தேர்தல் பரப்புரைக்கு முன்னாடி அண்ணா சீமான் அண்ணா பரப்புரைக்கு முன்னாடியே நாம் தமிழர் ஏன் ஆதரிக்க வேண்டும் அந்த துண்டு அறிக்கை வச்சு நாட்டோட சென்னையில தேர்தல் பரப்புரை பண்ண அந்த எவிடன்ஸும் இருக்கு. அவர் செய்யாததுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி தான் நானே ஆட்டோவில் தேர்தல் பரப்பணும். இங்கே வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து தான் செஞ்சுருந்தோம், மாவட்ட செயலாளர் தெய்வந்தரவையா எல்லாம் சேர்ந்து செஞ்சுருந்தோம். இங்கே வந்து நான் 2 மாதமாக இருந்தேன், சொந்த வேலையாக வந்தேன். அப்போது இருக்கிற நிலைமையெல்லாம் பார்த்தா இந்த வார்டு இது எம்சிக்கு இலக்கு இது போட்டாங்க, அதில் நிறைய பிரச்சனை வந்திருந்தது. என்ன பிரச்சனை பார்த்தா ரொம்ப இப்போ குளறுபடி சொல்லி இவ்வளோ இது இருக்குது அப்படின்னு மாவட்டத்துக்கு சொன்னால் மாவட்டம் வந்து தலைமை அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிக்கிறாரு, 3 மாதமாக ஃபோன் பண்ணார், ஃபோனே எடுக்கலை. மாவட்ட செயலாளருக்கே இந்த நிலைமை. இப்போ நான் சாதாரண உறுப்பினர், நான் பொறுப்பு கூட வேணான்னு தான் சொன்னேன். சென்னையில் எனக்கு பொறுப்பு கொடுக்குறேன், நாங்கள் நான் சென்னையில் வேலை செஞ்சதுக்கும் ஆதார் இருக்குது, நாங்கள் வாணியம்பாடியில் செஞ்சதுக்கும் ஆதார் இருக்குது, பசங்களெல்லாம் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறோம். ஆனால் மாவட்ட செயலாளருக்கு அங்கே ஃபோன் பண்ணி எடுக்கலை, என்ன ரீசன், ஒரு வாரமாக பிரச்சனை போயிருக்குது. அதுக்கு முன்னாடி இருந்தே பிரச்சனை போகுது, எதுவும் ரெஸ்பான்ஸே இல்லை. இப்போ நம்ம எல்லா செலவும் நான் தான், வீட்டு விசேஷத்துக்கு கூட என் பொண்ணுக்கு வளைக்காப்பு நாட்டுக்கு சொல்ல கூட பேனர் போட்டு எல்லாம் செஞ்சுக்கிறேன், எல்லா எவிடன்ஸும் இருக்குது, எல்லாம் ஏன் காசு தான். பசங்கள்லாம் வந்து அவங்க வீட்டு விசேஷத்தை தலைவர் பிரபாகர் தலைவருக்கோசரம் தான் நம்ம அங்கே போனோம். இப்போது இவர் செயல்பாடு சரியில்லை, அதனால் மொத்த பேர் நான் 15 பூத்து நகரம் தொகுதி முன்னே வெளியே வந்துட்டாங்களா, இப்போ நகரமும் பூத்தில் இருக்கிற மொத்த பேரும் நாங்கள் வெளியே வரோம். இருப்பினும் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் அடுத்து எந்த கட்சிக்கு செல்வது குறித்து யோசித்து முடிவெடுப்போம் என்றும் கடைசி வரை எங்களுக்கு பிரபாகரன் தான் தலைவர் என்றும் கூறியுள்ளனர்.